கட்டக்காட்டிலே கடற்படையின் முகாம் தேவைக்காக தனியாருடைய காணியை அபகரிப்பதற்காக சுயரிப்பதில் அபகரிப்பதற்காக அரசு திணைக்களங்களிலிருந்து அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அதனை பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் சேர்ந்து அதனை தடுத்திருத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு காணியையும் சிங்கள மயமாக்கலை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களிலே தற்காலிகமாக இருப்பவர்கள் உடனடியாக எழுந்து செல்ல வேண்டும். எங்களுடைய பொதுமக்களுடைய காணிகளை பொதுமக்களும் தேவைக்காக வழங்கப்பட வேண்டும். இன்று இந்த காணியில் கூட இந்த காணி உரிமையாளர் மாதாந்தம் 150 மேற்பட்ட தேங்காயை எடுத்து தனது வாழ்வாதாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளருடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிரதேசத்திலே எந்தோரு ஒரு அடி நிலத்தை கூட இராணுவ தேவைக்காகவோ அல்லது சிங்கள மயமாக்கலுக்காக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் இருப்பவர்களும் வனஜீவரசிகளுக்கு என்று சொல்லி எங்களுடைய மக்களுடைய காணிகளை ஒதுக்குவதை நிறுத்தி பொதுமக்களுடைய காணிகளை பொதுமக்களுக்கு வழங்கி எங்களது பிரதேசத்தில் உள்ள அரச காணிகளை எங்களுடைய மக்களின் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பேர் ஜேம்ஸ் யோராய, கட்டைக்காடு முள்ளியா, கிராம செயலாளர் பிரிவு A433. இன்றைய இந்த காணியாளர் நில வளவையாளர் எனது காணியை கரியூர பாதுகாப்புக்காக அளக்கிறது உண்டு. நான் அளக்க விடையில் எனது சொந்த காணி எனது தேவைக்கு உண்டு. சொன்னதுக்காக அவைகள் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக அவையும் போகணும். எங்களுக்கும் பிரச்சனை. நான் எனது பூரண சம்மதத்தை வந்தவிட கடுதல் மூலம் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த காணியில் சுனாமி போல இந்த காணியில் இருந்தாங்க. வீடெல்லாம் இருக்கு. அப்படி அதிகாரம் இன்னும் இருக்கு.